வாசக யூடியூப் உடகையில் இருந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் இளங்களுக்கும் என்னுள்ளே எமக்குள்ளே என்று இந்த நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தினமும் குட்டி கதை ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான குட்டி கதை தெரியுமா? இங்கே நிறைய பேருக்கு பெரிய மனக்குழப்பம், எதிர்காலத்தில் என்ன செய்கிறது, எதிர்காலத்தில் எப்படி எங்களுடைய கட்டங்களை அமைத்து கொள்வது பற்றின ஒரு பெரிய மனக்குழப்பம். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நிம்மதியே இல்லையே, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் நிம்மதியில்லை, செல்வம் இல்லையென்னாலும் நிம்மதியில்லை என்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் எல்லாம் நம்மவர்களுக்கு இடையே அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இதற்கு தீர்வாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு குட்டி கதை ஒன்று இன்னைக்கு பார்க்கலாம். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா, ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருந்தான். தனக்கு என்னதான் செய்கிறது, எதிர்காலத்தில் தான் என்ன செய்தால் சரியான ஒரு ஆரோக்கியம், சரியான ஒரு மன நிம்மதி தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய மனக்குழப்பம் அவனுக்கு இருந்தது. ஸோ வாரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி அவன் எப்போவுமே ஆலோசித்து கொண்டு இருப்பான். இந்த மாதிரி அவன் ஆலோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒருவர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு முனிவர் இருக்கிறார், நீ அந்த முனிவர்கிட்ட போய் உன்னுடைய குழப்பத்தை சொல்லு, அவர் இதற்கான தீர்வை சில நேரம் உனக்காக தரக்கூடும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒருவர் அந்த இளைஞனுக்கு சொல்கிறார். இந்த இளைஞனும் ரொம்ப ஆர்வமாக அந்த முனிவரை தேடி போகிறாரு. அந்த முனிவரை தேடி போய் கடைசியில் அந்த முனிவரையும் கண்டுபிடிச்சு முனிவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார். அதாவது, எனக்கு இப்படியான மனக்குழப்பங்கள் இருக்குது, எவ்வளோதான் நாம் உழைச்சாலும் என்னதான் நிம்மதிக்கு தேடி நாங்கள் என்னத்தை சேர்த்து வச்சாலும் எனக்கு நிம்மதிங்கிறது கிடைக்குது இல்லை, செல்வம் இருந்தாலும் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சரி வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு சொன்னா அப்பவும் எனக்கு நிம்மதி இல்லை, ஒரே குழப்பமா தான் இருக்கு முனிவரே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கு முனிவர் சொல்றாரு, உனக்கு தியானம் தேவை, யோகா தேவை, இந்த மாதிரியான விஷயங்களை நீயே எதிர்கொள்ள கூடாது, இதையே நீ ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கேட்கிறார். சரின்னு சொல்லி அந்த இளைஞனும் அந்த முனிவருடைய சிஷ்யனாய் மாறி அந்த யோகாசனம், தியானம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அந்த இளைஞனுடைய மனக்குழப்பமானது தீரவே இல்லை. அவர் திரும்பவும் முனிவர்கிட்ட போய் எனக்கு இன்னுமே இந்த மனக்குழப்பம் தீருதில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு கேட்கும்போது அந்த முனிவர் சொல்கிறாரு, சரிவா நாங்கள் ஒரு நீண்ட பயணம் போகலாம், அந்த பயணத்தில் உனக்கு ஏதாவது குழப்பம் தீர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவரும் அந்த சிஷியனும், அதாவது அந்த இளைஞனாகப்பட்ட சிஷியனும் நீண்ட பயணமாக போகிறாங்க. முதல்ல போகும்போது ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொர்க்கத்தை பார்க்குற மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாமே குவிஞ்சு போயிருக்கும், நிறைய நிறைய செல்வந்தர்கள் தான் அந்த இடத்துல வந்து குடியிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேரும் போகும்போது இந்த முனிவரை கண்டவுடன் ஒரு பெரிய மாட மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் ஒருவர் இந்த முனிவரை உபசரிக்கிறார். உபசரித்து இன்று ஒரு நாள் மட்டும் எங்களோட வீட்டில் நீங்கள் தங்கணும், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு. முனிவரும் சரின்னு சொல்லி அந்த முனிவரும் சிஷியனாகப்பட்ட அந்த இளைஞன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செல்வந்தனுடைய வீட்டில் தங்குறாங்க. அந்த வீட்டில் தங்கி அவங்க தார அத்தனை உபசரிப்புகள், அவங்க போடுற அந்த அருமையான விருந்துகள் எல்லாத்தையும் இந்த முனிவரும் சிஷ்யனும் இருந்து அனுபவிச்சு போட்டு இந்த மூணு பேருமே இருந்து கதைச்சு கொண்டிருக்காங்க. அதாவது முனிவர், சிஷ்யன், அந்த செல்வந்தர்னு சொல்லி மூணு பேருமே மொட்டை மாடியிலிருந்து கதைச்சு கொண்டு இருக்கும்போது அந்த செல்வந்தர் முனிவர்கிட்ட சொல்றாரு, இவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சும் எனக்கான மனக்குழப்பம் இன்னும் தீரலை, எனக்கு என்ன செய்கிறதுன்னும் தெரியலை, எவ்வளோதான் காசு சேர்த்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வழி தெரியலை, அதோட தனக்கு எப்போவுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரியான ஒரு மனநில குழப்பம் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு முனிவரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவர் கவலைப்படுறாரு. இதையும் அந்த இளைஞன் பார்த்துட்டு இதே கவலை தானே எனக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார். இப்படியே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் திரும்ப முனிவரும் அந்த சிஷ்யரும் அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. அடுத்தது ஒரு பெரிய பாலைவனம், அது ஒரு பார்க்கவே ஒரு என்ன சொல்றது நரகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் அது. அங்கே எங்கேயுமே வந்து தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு பாலைவன காட்சி தான் அந்த இடம். அந்த இடத்துல போகும்போது ஒரு இடத்துல ஒரு குருவியும் அதனுடைய நாலு குஞ்சுகளும் இருந்து சந்தோஷமாக அந்த குருவி தாய்க்குருவியானது அந்த குஞ்சுகளுக்கு அழகாக உணவு கொடுக்கிற காட்சியானது இந்த முனிவரும் சிஷ்யனும் பார்க்குறாங்க. அப்போ சிஷ்யன் பார்த்துட்டு, முனிவரே பார்த்தீர்களா, இந்த பாலைவனத்தில் கூட இந்த குருவியும் குஞ்சுகளும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது, இந்த குருவிகளால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, இந்த பாலைவனத்தில் எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுக்குமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த குருவிகள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சிஷியனாகப்பட்டவன் முனிவரிடம் கேட்குறார். அந்த முனிவர் இதுதான் தகுந்த நேரம் அப்படின்னு சொல்லி அந்த சிஷியனுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பி
ஆரம்பிக்கிறார். அதாவது ஐந்தறிவுக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே தனக்கான தேவைகளுக்கு எந்த ஒரு வரையறையும் இல்லாம தனக்கு எது கிடைக்கிறதோ அதனை தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டு அந்த நிமிஷத்தை அதில் சந்தோஷமா வாழ பழகி கொள்ளுதுகள். அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு அவைகள் சந்தோஷமாக வாழ இயல்பாகவே வாழ கற்றுக்கொண்ட ஒரு ஜீவராசிகள் தான் இந்த ஐந்தறிவு ஜீவராசிகள். ஆனால் ஆறறிவு மனிதர்களாகிய நாங்கள் எங்களுக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளாம எங்கெந்த சூழ்நிலைக்கு ஏற்றதுக்கும் அதிகமாக நாங்கள் வந்து விஷயங்களை தேடுறோம், அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்ன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எமக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கான நிம்மதி எங்களிடம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து சிஷ்யருக்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த சிஷ்யன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமா அஞ்சறிவு ஜீவராசிகளை இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது ஆறறிவு மனிதர்களாக எங்களால ஏன் அப்படி இருக்க முடியாது, எங்களோட சந்தோஷத்துக்கு நாங்க தான் காரணம், எங்களுடைய வாழ்க்கை முறை தான் அதுக்கு காரணம், அதை நாங்க மாத்தணுமெண்டா எங்களோட வாழ்க்கை முறை அன்றாட வேலைகளை நாங்க சரி செய்து கொண்டாலே நாங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த சிஷியனாகப்பட்ட இளைஞன் அந்த இடத்துல வந்து தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட லைஃப்ல நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எவ்வளவுதான் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு அடுத்து என்ன செய்தா அடுத்தது இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன இருக்குது அதை உங்களுக்கு சாதகமா மாத்திக்க பாருங்க. உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சரியாக வந்து அமையும் போது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்களுடைய தகுதிக்கும் மேலால் நீங்கள் ஆசைப்படும் போது அதாவது பேராசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேராசைப்படும் பொழுது தான் எங்களுக்கான நிம்மதி அங்கே இல்லாமல் போகுது. ஸோ பேராசை பெருநஷ்டம்னு நமது முன்னோர்கள் சும்மா சொல்லி இல்லைங்க, அது ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறதுல கவனமாக இருந்தாலே போதும். பூர்த்தி செய்துக்கலாமா? நன்றி.